Good evening, students. நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விலங்குலகம் அப்படிங்கிற இந்த லெசன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அனிமல்ஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறது நம்மளை சுத்தி ஒரு செல் உயிரிலிருந்து பல செல்லான உயிரி பல வகையான உயிரிகள் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா. ஸோ அதனுடைய வகைப்பாடுகள் எந்த மாதிரி எல்லாம் அதை நம்ம வந்து வகைப்படுத்தி இருக்கோம், அத ஒவ்வொன்றுக்குமே என்ன மாதிரியான பேரு, அதனுடைய செல் அமைப்பை பொறுத்து உடல் அமைப்பை பொறுத்து உள்ள இருக்கக்கூடிய தகவமைப்பு அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய செயல்படும் சிஸ்டம்ஸ் எல்லாமே என்னென்ன டைஜஸ்டிவ் சிஸ்டமா ஆர் அதர்வைஸ் ஃபுல்லுமே ஃபங்க்ஷன் ஆகுதா எக்ஸ்கிரிட்டரியா தென் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமா ஒவ்வொன்றுல எப்படி எல்லாம் ஒத்து போறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த என்னத சொல்றோம் விலங்குலகம் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சிருக்கோம். அந்த மாதிரி பிரிச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது அதனுடைய ஒற்றுமை வேற்றுமைகள் எப்படி அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்ல ஒன்னொன்னு ஒத்து போறது, இதனுடைய கலர் ஒத்து போயிருக்கு, இதனுடைய நேச்சர் ஒரு மாதிரி இருக்கு, ஒரே வகையான அதனுடைய குணாதிசயம் இருக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதை பிரிச்சிருக்காங்க. மெயினான வகைப்பாடுனா மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, அனிமாலியா, இந்த ஃபைவ் மேஜர் டிவிஷன்ஸ்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் கிளாசிபிகேஷன், இந்த ஆர்கானிசம்ஸை நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த குழுக்களுடைய அமைப்பு என்னன்னு சொன்னா எப்படி எல்லாம் அதை மெயினா பிரிக்கிறோம்னா அதனுடைய அமைப்பு செல் அமைப்பு, உணவூட்ட முறை அல்லது உடற்கட்டமைப்பு, அடுத்தது என்னது இனப்பெருக்கம். இந்த மெயின் டிவிஷன்னாலதான் இந்த செல் ஒவ்வொரு திசுக்களையுமே இந்த குழுக்களை நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சிற்றினம், பேரினம், குடும்பம், என்னது ஒரு ஏணிப்படி மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இதை எப்படி எல்லாம் பிரிக்கிறோம்னு. சிற்றினம் அப்படிங்கிறது என்ன, இரண்டே இரண்டு, இந்த எனது மிகப்பெரிய இந்திய கிளியும் பச்சை கிளியும் இருக்கக்கூடியது, இது ரெண்டுமே ரொம்ப தனித்துவமானது, அதனால யுபாட்ரா அப்படிங்கிற அந்த மற்றும் குரோமேரா அப்படிங்கிறது தனியா எதுலையுமே சேராதது. பேரினம்ங்கிறது ஜெனஸ், ஃபுல்லுமே எல்லா வகையான ஒரு சிற்றினங்களை தொடர்பு படுத்தியதான். அடுத்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம நரி அல்லது குள்ள நரி அப்படின்னு பார்த்தோம். குடும்பம்னா பல வகையான பொதுவான பண்புகளை கொண்டு இருக்கிறது. வரிசைங்கிறது ஒவ்வொரு பண்புல ஒண்ணுக்கொன்னு தொடர்பு கொண்டு இருக்கிறத தான் ஒரே வரிசையில வச்சிருக்கோம். எடுத்துக்காட்டு குரங்குகள், வாலற்ற குரங்குகள், மனித குரங்குகள் போன்றவையும் பார்த்தோம். வகுப்புகள் சொன்னா ஒண்ணுக்கொன்னு ஒரே மாதிரியான வரிசை வகுப்பையும், வகுப்புக்கும் வரிசைக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பண்புகள் ஒன்னொன்னு தொடர்புடையதா இருக்கும். இது என்ன பண்ணுது, ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய அல்லது ஒரே மாதிரியான வரிசைகள்ல ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான் இந்த வகுப்பு அப்படிங்கிறது. அதுக்குண்டான எலி, வவ்வால், திமிங்கிலம்னு பார்த்தோம். தொகுதினா எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தொகுதி டிவிஷனே, பாலூட்டி, பறவைகள், ஊர்வன, பெரிய பெரிய டிவிஷன் தொகுதி ஒன்னா இருக்கிறது அப்படிங்கிறது. உலகம்ங்கிறது என்னது, எல்லா வகையான ஒரு விலங்கிலங்களும் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிரிவு தான். நுண்ணுயிரிலிருந்து ஆரம்பிச்சு பெரிய விலங்குகள் வரைக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரே மாதிரியான பண்புகள் அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய வகைப்பாட்டியல் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான், சிற்றினம், பேரினம், குடும்பம், வரிசை, வகுப்பு, தொகுதி, உலகம், இப்படிதான் இதனுடைய வகைப்பாட்டை நம்ம இந்த அளவு பிரிச்சிருக்கோம். சோ வகைப்பாட்டிற்கான அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்கண்ட முறையில தான், அதனுடைய கட்டமைப்பு, சீரமைப்பு, இந்த ரெண்டு டாபிக் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். கட்டமைப்பு நிலையில எப்படி எது புரியுறது, சீரமைப்புன்னு சொன்னா சீர் எப்படி, சோ உடல் உரை உருப்பாகப்பட்டது எப்படி அது வகையில பிரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தது. கட்டமைப்பு நிலைனா செல், திசு, உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலம், சரிங்களா. ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி அப்படின்னு நம்ம பிரிப்போம் இல்லையா. செல் கட்டமைப்பு நிலைனா செல் உறுப்பு எப்படி இருக்குன்னா செல்லு, செல்லுக்கு அடுத்த ஸ்டேஜ் திசு, அதுக்கப்புறம் உறுப்பு அதனுடைய பாகங்கள், அடுத்தது உள்ள இருக்கிற உறுப்பு மண்டலம். இந்த கட்டமைப்பு கட்டமைப்புங்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புல எந்த அமைப்புல ஒத்து போறதோ அதுல வந்து ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். கட்டமைப்பு நிலையில வகைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி முறை.
சீர் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஆர சமச்சீர் இருபக்க சமச்சீர் நம்ம பார்த்தோம். ஆர சமச்சீர்னா என்னது, உயிரின் உடலை எந்த ஒரு திசையில பிரிச்சாலுமே ஒரே மாதிரியா கண்டிப்பா எந்த திசையில அதை கட் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலா கரெக்டா பிரியும். அடுத்தது இருபக்க சமச்சீர். இருபக்க சமச்சீர் அப்படிங்கும் போது கரெக்டா நடுவுல டிவைட் பண்ணும் போது என்ன ஆகும், ரெண்டு பிரிவா பிரியும். ஓரத்துல எல்லாம் கட் பண்ணா சரியா கட் ஆகாது. இதுனா எந்த பக்கத்துல பிரிச்சாலும் அதனுடைய வடிவமாகப்பட்டது ஒரே மாதிரிதான் இருக்கும். சரியா, அதுக்குதான் ஆர சமச்சீர் இருபக்க சமச்சீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது கருமூல அடுக்குகள். கருமூல அடுக்குகள்னா என்ன, கருன்னா என்னது, உள்ள இருக்கக்கூடிய என்னது மெயின் கரு முட்டையதான் நம்ம கருமூல அடுக்குகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த கரு என்னவா மாறுதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துதான் அந்த உடலையே உருவாக்குறது. செல்லுக்குள்ளாரதான் கருன்னு ஒண்ணு உருவாகி அது வளர்ந்துதான் அதனுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான அடுக்குன்னா ஸ்கின்ல இருக்கிறது ஒவ்வொரு தனித்தனி தனித்தனி செக்மெண்ட் டிவிஷனா பிரியறது. கருமூல அடுக்குல இருந்துதான் என்ன உருவாகுது, உயிரினமே அந்த கருவுல இருந்துதான் உருவாயிட்டு இருக்கு. அப்ப இது என்னதுன்னா புற அடுக்கு அக அடுக்கு அப்படின்னு ரெண்டு மெயின் டிவிஷன். சரியா, இரண்டு கருப்படல உயிரி ரெண்டே ரெண்டு அடுக்கு, புற அடுக்கும் அக அடுக்கும் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்னன்னு பேரு, இரண்டு கருப்படல உயிரி. அதற்கு எடுத்துக்காட்டு ஈரடுக்கு உயிரி ஹைட்ரா. சரியா, ரெண்டே ரெண்டு அடுக்கு மட்டும்தான் அது உடம்புல இருக்கும். அதற்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா இரண்டு கருப்படல உயிரி. கருமூல அடுக்குகள் அப்படின்னு சொல்லும்போது கருவுல இருந்துதான் என்ன உருவாகிறது, அந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பாகங்களும் பிரியறது. ஒவ்வொரு செக்மெண்ட் டிவிஷனா அடுத்தடுத்த அடுக்குகளா பிரியும் பொழுது புற அடுக்கு அக அடுக்குன்னு ரெண்டா பிரிக்கிறோம். ரெண்டு வகையான அடுக்குகள் இருக்குன்னா அதற்கு பெயர் இருபக்க இரண்டு கருப்படல உயிரி அல்லது ஈரடுக்கு உயிரி அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு ஹைட்ரா. புற அடுக்கு நடு அடுக்கு அக அடுக்குன்னு மூன்று வகையான அடுக்குகள் ஒரு உயிரினத்துல. மூணு அடுக்கு இருக்குன்னு சொன்னா அதை என்ன சொல்லலாம், மூன்று கருப்படல உயிரி. கருவுல இருந்துதான் இந்த அடுக்கே வருது, ஒரு ஒரு படலங்கள் வருது. ரெண்டு படலாம் இருந்தா இரண்டு படல கருப்படல உயிரி சொல்லுவோம். மூன்று படலம் இருந்ததுன்னா மூன்று நடு அடுக்கு. நடு அடுக்கு புற அடுக்கு அக அடுக்குன்னு மூன்று வகையான அடுக்குகள் இருக்கு. அப்ப மூன்று கருப்படல உயிரி அல்லது மூவடுக்கு உயிரின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு முயல். சரியா, சோ கருமூல அடுக்குன்னா கருவுல இருந்து ஒவ்வொரு அடுக்குகள் அந்த உயிரினத்துல உருவாருது. அது எத்தனை வகையான அடுக்குகள்னா ரெண்டு அடுக்கு இருக்கு, மூன்று அடுக்கு இருக்கு. ரெண்டு அடுக்கு இருக்கிறது ரெண்டு கருப்படல உயிரி, மூன்று அடுக்கு இருந்தா மூன்று கருப்படல உயிரின்னு சொல்லுவோம். இதை இப்ப இந்த பிக்சர்ல பாருங்க, இதுதான் இதற்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே இது என்னது, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அடுக்குகள் தனித்தனித்தனி கலர்ல இருக்கு இல்லையா, மேல இருக்கக்கூடியதுதான் என்னது புற அடுக்கு. சரியா, இது மூன்று வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். உடற்குழியில இருக்கிறது அப்படின்னு சொல்றது, நம்ம அடுக்குகளுக்கும் உடற்குழிக்கும் தொடர்பு இருக்குங்கிறதுனால இந்த பிக்சரை நான் காமிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் அதை தெளிவா சொல்றேன். இதுதான் புற அடுக்கு அப்படிங்கிறது, இது என்னது நடு அடுக்கு, இதுதான் உள்ள இருக்கக்கூடிய அக அடுக்கு. நம்ம இப்ப அடுக்க பத்தி பாக்குறோம், அதனால இந்த பிக்சர்ல சொல்றேன். மேல இருக்கக்கூடிய மூன்று வகையான படலங்கள் இந்த உயிரியில இருக்கு. புற அடுக்குன்னா இந்த லேயர், நடு அடுக்கு அப்படிங்கும் போது இந்த நடுவுல இருக்கக்கூடிய அடுக்குகள், உள்ள இருக்கக்கூடிய இன்னர் பார்ட் தான் அக அடுக்கு அப்படிங்கிறது. சரியா, அப்ப எல்லாத்துலயுமே அக அடுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக அடுக்கு இருக்கு, புற அடுக்கு இருக்கு, நடு அடுக்கு இருக்கு. அப்ப ரெண்டு அடுக்குன்னு சொன்னோம்னா இந்த நடுவுல இருக்கக்கூடிய அக அடுக்கு இருக்காது அப்படிங்கறதுனாலதான் என்ன பண்ணுவோம், இரண்டு அடுக்கு உயிரி அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா, இதுதான் அடுக்குகளுக்கு உண்டானது. நம்ம உடற்குழியை படிச்சுட்டு திருப்பி அந்த பிக்சருக்கு வரலாம். அடுத்த ஹெட்டிங் உடற்குழி அப்படிங்கிறது. உடற்குழி அப்படின்னு சொன்னா உடலில் உள்ள திரவத்தினால் நிரப்பப்பட்டது. நம்ம ஒவ்வொரு நம்ம உடம்புல உள்ளுக்குள்ளார என்னென்னலாம் இருக்குன்னு நமக்கு தெரியறதா, கண்டிப்பா தெரியுமா, உள்ள என்னென்ன பார்ட் எல்லாம் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. என்ன சொல்லுவோம், நம்ம இப்ப உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம பிரிச்சு என்னன்னு பார்க்கும் போதுதான் நமக்கு என்ன இருக்கும். அப்ப உடல்ல இருக்கக்கூடிய திரவத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு உருவம் தான் குழி, தான் உடற்குழி அப்படின்னு சொல்லுவோம். அது உடம்புல குழி போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. எப்படி இருக்கும்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய திரவத்தினாலதான் நிரப்பப்பட்டிருக்கும். சரியா, இது உடல் சுவற்றிலிருந்து உணவு பாதையை பிரிக்கிறது. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஏதோ ஒரு ஒர்க்கோட தான் கடவுள் படைச்சிருப்பாரு. அந்த உணவு குழிக்கு அந்த
உடற்குழிக்கு என்ன ஒரு வேலைன்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொன்றுலயுமே அவுட்டர் லேயர் இருக்கும் இல்லையா, அவுட்டர் லேயர் எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய உணவு பாதை உணவுகளை எல்லாம் எடுத்து உள்ளே என்ன பண்ணும், அனுப்ப முயற்சிக்கும். அப்ப இந்த உடற் உள்ள திரவத்தினால் நிரப்பப்பட்ட உடற்குழி வந்து சுவற்றிலிருந்து உணவு பாதையை தனியா பிரிச்சு நமக்கு கொடுக்குது. அல்லது மூன்று வகையா நம்ம பிரிக்கலாம். அந்த உடற்குழி இருக்குன்னா எப்படி இருக்கும், உண்மையான உடற்குழினா நடுவடுக்கல தான் இருக்கும். ஓகே, உடற்குழிங்கிறது என்ன இருக்கும், எங்க இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நடு அடுக்குல இருக்கும். புற அடுக்கு, அக அடுக்கு, நடு அடுக்குன்னு மூன்று அடுக்கு இருக்குன்னு பார்த்தோம். உடற்குழி அப்படிங்கிற அமைப்பு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நடு அடுக்குலதான் இருக்கும். அது எப்படி இருக்கும் சொன்னா, அதுல இருக்கக்கூடிய திரவத்தினால் நிரப்பப்பட்டிருக்க கூடியதுதான் உடற்குழி அப்படின்னு சொல்றோம். இதனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் சுவற்றிலிருந்து உணவு பாதையை தனியா பிரிச்சு எல்லா இடத்துக்கும் அனுப்பும்படியா செய்கிறது. சரியா, இதுதான் உடற்குழியினுடைய ஒரு வேலைகள். அது எப்படி பிரிக்கலாம், மூன்று வகையான உடற்குழி இருக்கு. உண்மையா உடற்குழி இருக்கு அப்படிங்கிறது, அடுத்தது பொய்யான உடற்குழி அப்படிங்கிறது என்னது தனியா ஒரு பிரிக்கிறது. பொய்யான உடற்குழி, உண்மையான உடற்குழி கண்டிப்பா இருக்குங்கிறது. உடற்குழி இல்லாதனா நாடா புழு. பொய்யான உடற்குழி அப்படின்னா உருளை புழுன்னு எடுத்துக்கலாம். என்னது உண்மையா நிஜமாவே உடற்குழி அது உடம்புல இருக்குன்னா மண்புழு, தவளை. சரியா, அப்ப ஒவ்வொரு முதுகு நான், நம்ம பேசிக்கா விலங்குகள் எப்படி பிடிச்சோம், முதுகு நான் உள்ளவை நான் இல்லாதது அப்படிதான் ரெண்டு வகையா இருக்கு. பேக் போன், மண்டலம் ஃபுல்லுமே முதுகு நான் இல்லாத விலங்குகள்னா முதுகு நான் இல்லாதது. அடுத்தது நான் உள்ள விலங்குகள்னா முதுகு நான் உள்ளவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, முதுகுநான் அடிப்படையில ரெண்டு குழுவா பிரிக்கலாம். முதுகுநான் அற்றவை, முதுகுநான் உள்ளவை, அல்லது முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, உடற்குழி அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு, திரவத்தினால சூழப்பட்டு இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா உணவு பாதைய பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை செய்யறது. அது நடு அடுக்குல மட்டும்தான் இருக்கும். உடற்குழியை வைத்து மூன்று வகையா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த விலங்குகளை மூன்று வகையா நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா, இதுதான் உடற்குழி அற்றவை இல்லாதது அப்படிங்கிறது. உடற்குழி பொய்யான உடற்குழி இருக்கிறது, உண்மையான உடற்குழிய கண்டிப்பா இருக்கிறது, ஃபுல்லுமே இருக்கக்கூடிய மூன்று வகை. அதற்கு உண்டான எடுத்துக்காட்டுன்னா தட்டை புழு, உருளை புழு, அடுத்தது மண் புழு. மூன்று வகை இதுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள். உடற்குழியே இல்லாதது அப்படின்னு சொன்னா தட்டையா இருக்கக்கூடிய புழு, தட்டை புழுன்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் உண்டான வந்து பிக்சரை பார்க்கலாம். ரெண்டுலயுமே என்ன இருக்கு, புற அடுக்கு இருக்கு. மேல இருக்கக்கூடிய ப்ளூ லேயர், பொய்யான உடற்குழி இருக்கக்கூடிய உருளை புழுக்கும், உடற்குழியே இல்லாத தட்டை புழுக்கும் என்ன இருக்கு, புற அடுக்கு அப்படிங்கிறது ரெண்டும் கரெக்டா இருக்கு. அடுத்தது நடு அடுக்கு, இந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய இந்த நடு அடுக்கு அப்படிங்கிறது இருக்கு. அக அடுக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது உணவு பாதை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சென்டரா இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு கேப் மட்டும் இருக்கு, ஆனா அதுல வந்து செக்மெண்ட் மாதிரி தனியா இல்லை. இதுக்கு பேர் தான் குழி. குழி அப்படின்னு சொன்னா என்னது, இதுதான் குழிவா இருக்கு இல்லையா, ரெண்டு வெட்டு பகுதி உள்ள குழியாட்டம் இருக்கு. பள்ளநோண்டுதுன்னு சொன்னா என்ன பண்ணுவோம், சாதாரணமா டிக் பண்றோம் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய குழி இப்படி இருக்கணும், நடுவுல பாகம் இருக்கணும் இல்லையா. இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம பள்ளம் குழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல ஆனா பொய்யான ஒரு வெறும் மட்டம், வட்டம் மட்டும்தான் இந்த ஸ்பேஸ் இருக்கு, ஆனா குழிவு போன்ற அமைப்பு இல்லை. அதனாலதான் இத பொய்யான உடற்குழி உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா, சோ உடற்குழி இல்லாதத தட்டை புழு இருக்கும், பொய்யான உடற்குழி இருக்கக்கூடிய உருளை புழு இருக்கும், புற அடுக்கு சமமாக ஒரே போலதான் இருக்கு, நடு அடுக்கு அப்படிங்கிற அமைப்பும் கண்டிப்பா இருக்கு, அக அடுக்கு இருக்கு, அடுத்தது உள்ள இருக்கக்கூடியது உணவு குழி பாதையா தான் இருக்கு, இதுக்கு குழியா இல்லை. அதனாலதான் இதுல என்ன சொல்லிட்டாங்க, ஃபுல்லுமே உடற்குழி இல்லாதது அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. சோ பொய்யான உடற்குழி அப்படிங்கும் போது இந்த இடத்துல என்ன இருக்கு, குழிவு இல்ல. எடுத்துக்காட்டு உருளை புழுல இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையான உடற்குழி எதுக்குதான் இருக்குன்னா மண்புழுக்கு தான் இருக்கு. சரியா, மண்புழு அப்படிங்கிற இந்த விலங்கிற்கு என்ன இருக்கு, உடற்குழி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது. என்ன மாதிரியான அமைப்பு பாருங்க, புற அடுக்கு இருக்கு, இதுக்கு நடு அடுக்கு இருக்கு, அக அடுக்கும் இருக்கு,
உடற்குழிங்கிறது இந்த ஸ்பேஸ் மட்டும்தான், சரியா? சோ இந்த மாதிரியான ஒரு தகவமைப்பு உள்ள அமைப்பு அதனுடைய உடல்ல இருந்தா அதுதான் என்னது, உண்மையான உடற்குழி இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரியா? உண்மையான உடற்குழி அப்படின்னு சொன்னா நடுவுல இந்த வளைவோட நீங்க போடணும், அப்பதான் இருக்கும். சோ மூணையும் ஒரே மாதிரி, புற அடுக்கு, நடு அடுக்கு, உள்ள இருக்கக்கூடிய அக அடுக்கு இருக்கும். நடுவுல இருக்கக்கூடியது உணவு பாதையா நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து பொய்யான உடற்குழினா நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பேஸ் குழி அப்படிங்கும் போது இதுதான் என்னது, குழி தாங்கி அப்படின்னு சொன்னா இந்த பிளேஸ், இந்த இடத்துல அந்த குழிய தாங்கி நிக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் தான் குழி தாங்கி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கேப் தான் உடற்குழி அப்படின்னு சொல்றோம், சரியா? இதுதான் உடற்குழியினுடைய அமைப்பு என்ன, அது மூன்று வகையான. ரொம்ப ஈஸியான பிக்சர் தான், விளக்கமும் ரொம்ப எக்ஸ்பிளனேஷனும் ஈஸியா தான் இருக்கு. சோ கண்டிப்பா நாங்க, நீங்க வந்து ஒரு தடவை டிரா பண்ணி வீட்டுல எழுதி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம். உடற்குழினா என்னது, திரவத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு போர்ஷன் தான். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சுவற்றிலிருந்து உணவு பாதையை பிரிக்குது அப்படின்னு சொல்லுது என்னது, இந்த மாதிரி கேப் விழறதுனாலதான் உணவு பாதைய நமக்கு வந்து பிரிக்கிறது. நடுவுல இருக்கிறதுதான் உணவு பாதைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த உணவு பாதைய பிரிக்கிறதுனாலதான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கேப் இருக்கு அப்படிங்கிறது, அதுதான் இதற்கு உண்டான விளக்கம். மூன்று வகையா பிரிக்கிறது அப்படின்னு சொன்னா, உடற்குழி இல்லாதது, பொய்யான உடற்குழி இருக்கிறது, காமிக்கிற மாதிரி இருக்கிறது, உண்மையான உடற்குழி அப்படிங்கிறது. முதுகு நான் அடிப்படையில ஒரு விலங்குகளை இரண்டு வகையா பிரிக்கலாம், முதுகு நான் இல்லாதது, அடுத்தது முதுகு நான் உள்ள விலங்குகள். அப்படி அது வந்து பறக்கும் போதே ஃபுல்லுமே அதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கும். அடுத்தது இரு பெயரிடும் முறை அப்படிங்கிறது, ரெண்டு பெயர் எல்லாருக்குமே. இப்போ நம்ம சாதாரணமா வைக்கும் போது இப்பெல்லாம் நமக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ரெண்டு இதா இருக்கு, ஒரு ஒருத்தருக்கு ஒரே ஒரு பெயரா இருக்கும், இல்ல ரெண்டு ரெண்டு பெயரா இருக்கும் இல்லையா, தாமஸ், ஆல்வா, எடிசன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரெண்டு மூணு பேரோட இருக்கும் இல்ல. அதே போலயே அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு தாவர ஒரு இனங்களுக்கும் ரெண்டு ரெண்டு பெயரா இரு பெயரிடும் முறை அப்படிங்கிற மாதிரி அவர் வச்சிருக்காரு, சரியா? அதுலயும் வெறும் பெயர் மட்டும் கிடையாது, அதுல ஸ்பெசிபிகேஷன் எப்படி இருந்தா அதை நம்ம வந்து முதல் பெயர் இரண்டாவது பெயர் எப்படி சொல்லணும்னா, முதல் பெயருங்கிறது பேரினம் எப்படி இருக்கணும், முதல் எழுத்து கேபிட்டல்ல இருக்கணும், சரியா? ரெண்டு பெயர் சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ரெண்டு பெயர் இருக்கு, ஃப்ரண்ட்ல இருக்கிறது முதல் பெயர், இரண்டாவது இருக்கிறது இரண்டாவது பெயர். முதல்ல இருக்கிறது பேரினம், அடுத்தது வந்து சிற்றினம், இரண்டாவது பெயரா இருக்கிறது அது எந்த பேரினத்தை சார்ந்தது, எந்த சிற்றினத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். பேரினம்னா ஜீனஸ், சிற்றினம்னா ஸ்பைசஸ். இது எப்படி இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ்லதான் எழுதணும். ரெண்டாவது வர பேரை, முதல் பேரை, இது வந்து ஒரு ஒன் மார்க்கா நமக்கு கேட்கலாம். நான் இப்ப உங்களுக்கு அந்த டேப்லெட் காலம்ஸ் காமிச்சு உங்களுக்கு சொல்றேன். அப்போ அந்த இடத்துல நீங்க எழுதும் போது இந்த ஒரு என்னது கான்செப்ட மெயினா மறக்க கூடாது. முதல்ல எழுதுற பேர் இனத்தை எப்படி எழுதணும், கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். சிற்றினத்தை ஸ்மால் லெட்டர்ல கண்டிப்பா எழுதணும், அதுதான் அதனுடைய முக்கியத்துவம். அந்த டேப்லெட் பார்த்துட்டு அடுத்தது நம்ம இந்த அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். எடுத்து
நீ பார்த்த டாபிக் இதுதான் பாருங்க. ஃபுல்லுமே பேரினம்னா என்ன, சிற்றினம்னா என்ன, இந்த ஒவ்வொரு டிவிஷன் பார்த்தோம். வகைப்பாட்டு அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது கட்டமைப்பு நிலை என்னென்ன, சமச்சீர்ல எப்படி ரெண்டா பிரிக்கிறோம் அப்படிங்கிறது, இதுதான் ரெண்டு டிவிஷனா, ஆரச்சமச்சீர் இருபக்க சமச்சீர். ஆரச்சமச்சீர்னா இந்த விலங்க நம்ம எந்த டிவிஷன்ல பாருங்க இந்த இடத்துல பிரிச்சாலுமே கரெக்டா அது அது ஒரே மாதிரியான நீடில் நடுவா கரெக்டா பிரியும், எந்த ஒரு வேரியேஷனும் வராது. ஆனா இந்த விலங்க ஆமை பிரிக்கும் போது சரியா ரெண்டா பிரிக்கும் போதுதான் ஒரே மாதிரியான பார்ட் நமக்கு கிடைக்கிறது, சரியா? அடுத்தது பொது பண்புகள் அடிப்படையில் விலங்குகளின் வகைப்பாடு. இந்த ஒரு டப்ளர் காலம் பாருங்க. என்ன அப்படின்னு சொன்னா உலகம் அப்படிங்கிறது என்னது மெயினா இல்லையா, நம்ம இப்ப இது வரைக்கும் இப்ப பார்த்தோம் இல்லையா, அதனுடைய ஒரு சிறு பகுதி தான், ஃபுல்லுமே சேர்ந்த ஒரு மெயின் கான்செப்ட் இது. எப்படி எல்லாம் பிரிக்கிறோம்னா கட்டமைப்புல பிரிக்கிறோம். அடுத்தது சமச்சீர் அமைப்பு நம்ம பார்த்தது, அடுத்தது உடற்குழி, அடுத்தது தொகுதி. இந்த நான்கு வகையா நம்ம பிரிச்சிருக்கோம். இது விலங்குகள் அப்படின்னு சொல்லும் போது பல செல் உடையவை இல்லையா, ஒரு செல் உயிரியும் இருக்கு பல செல் உயிரியும் நமக்கு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். அப்ப ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு விலங்குகளையுமே அதனுடைய செல்கள் அடிப்படையில நம்ம அதை கண்டிப்பா பிரிக்கிறோம். பல செல் உடையவை அப்படின்னா செல் அளவிலானது அப்படின்னு சொன்னா ஃபுல்லுமே செல்லை வச்சு எப்படி பிரிக்கிறோம்னா அந்த டிவிஷனுக்கு பேரு தான் துளை உடலிகள், சரிங்களா? ஒரு செல்லினுடைய அமைப்பை வச்சு ஒவ்வொரு பாகமா எப்படி அந்தந்த ஒரு விலங்குகளுக்கு அதனுடைய இனத்தை நம்ம பேரிடுறோம்னா செல்லினுடைய அளவுகளை வச்சு நம்ம பிரிக்கிறோம்னு சொன்னா துளை உடலிகள் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது திசு உறுப்பு உறுப்பு மண்டலம், செல்லுக்கு அடுத்தது திசுவா மாறும், உறுப்புகள் வளர்ந்து உள்ள இருக்கக்கூடிய உறுப்பு மண்டலங்கள், இது எல்லாமே உடல் இருக்கக்கூடியது. இது வெறும் செல்லை வச்சு மட்டும் பிரிக்கிறது, இது உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே அதை ரெண்டா பிரிக்கலாம், ஆரம்ப சமச்சீர் இருபக்க சமச்சீர். நம்ம இப்ப பார்த்தது ஆர சமச்சீர்னா எந்த பக்கம் நம்ம டிவைட் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கிறது, இதுன்னா உங்களுக்கு வந்து இருபக்க சமச்சீர். நெக்ஸ்ட் ஆர சமச்சீருக்கு அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா குழி உடலிகள் அல்லது நிடேரியா. என்ன அந்த டிவிஷனுக்கு நேம்னா குழி, அதனுடைய உடல்கள்ல எல்லாத்துலயுமே குழி இருக்கும் ஃபுல்லும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா உடற்குழி அப்படிங்கிற அமைப்புகள், அந்த குழி உடலிகள் அல்லது அதற்கு நிடேரியான்னு பேரு. இருபக்க சமச்சீரை தான் நம்ம பார்த்தது இப்ப, உடற்குழி இல்லாதது, போலி உடற்குழி, உண்மையான உடற்குழி. இந்த மூணு டிவிஷனுமே எதுல வருது, இருபக்க சமச்சீர் உள்ள விலங்குகளை வந்து இந்த மூன்று வகையா நம்ம பிரிக்கலாம். நம்ம இப்ப பார்த்த இந்த டிவிஷனுடைய என்னது ஒரு சின்ன ஒரு ஃபேக்டர்ஸ் ஃபுல்லத்தையுமே ஒரே டிவிஷன்ல நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. உடற்குழி அற்றவை, போலி உடற்குழி உண்டானவை, உண்மையான உடற்குழிங்கிறது. உடற்குழி இல்லாதது என்ன பார்த்தோம், தட்டை புழு, நம்ம அதனுடைய வடிவம் பார்த்தோம். போலி உடற்குழினா உருளை புழுக்கள், அதற்குண்டான எடுத்துக்காட்டு. உண்மையான உடற்குழிகள்னா இந்த எல்லா விலங்குகளுமே உடற்குழி இருக்கக்கூடிய விலங்குகள் தான். புழு வகையெல்லாம் இருக்கிற எல்லா இன்செக்டுமே வலை திசை புழுக்கள், கணுக்காளிகள், மெல்லுடலிகள், முத்தோலிகள், அரைநாணிகள், முதுகு நான் உள்ளவை. முதுகு நான் உள்ளவைன்னு கேட்டீங்கன்னா எல்லா வகையான விலங்குகளுமே அதற்கு உதாரணமா இது. ஏன்னா நம்ம இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் முதுகு நான் இருக்கு, பெரிய விலங்குகள் எல்லாத்துக்கும். ஸோ இது எல்லாமே எதுல வருது, உண்மையான உடற்குழி உள்ளவை அப்படிங்கிற ஒரு டிவிஷன்ல நம்ம இதை சரியா பிரிச்சிடலாம். ஸோ இது நீங்க வந்து கண்டிப்பா இதை மெமரைஸ் பண்ணிக்குங்க, எழுதி பாருங்க, எழுதி பார்க்கும்போது புரியும். இது தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா நம்ம என்ன இந்த லெசன்ல படிச்சிருக்கோம் என்ன புரிஞ்சுட்டு இருக்கோங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்ப பார்த்தது இந்த அடுக்குகள்ல எப்படி எப்படி நம்ம பார்த்தோம், அடுத்தது இந்த டிவிஷன் தான் புள்ளுமே உடற்குழி இல்லாதது, பொய்யான உடற்குழி, உண்மையான உடற்குழி இருக்கக்கூடிய விலங்குகளினுடைய அமைப்பு பார்த்தோம். இரு பெயரிடும் முறை இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு செல் உயிரினமான அமீபா. அமீபா அப்படிங்கிறதுமே என்னது ரெண்டு பேர் கொண்டதுதான், அமீபா புரோட்டீயஸ், அமீபா புரோட்டீயஸ் அப்படிங்கிறது தான். இதுல ஏ அப்படிங்கிறது என்னது பேரினத்துல வருதுங்கிறது, இத கேபிட்டல்ல எழுதணும் அப்படிங்கிறது தான் அவங்க அந்த இரு பெயரிடும் முறை உண்டான ஒரு என்னது ரூல். அடுத்தது புரோட்டியஸ் அப்படிங்கும் போது அந்த பி ஏ நம்பர் ஸ்மால் லெட்டர்ல எழுதிக்கலாம். ஹைட்ரா, ஹைட்ரா வல்காரிஸ், ஹைட்ராவினுடைய முழு பெயர் என்னன்னு சொன்னா ஹைட்ரா வல்காரிஸ். உருளை புழுக்கன்னா அஸ்காரிஸ் லுப்ரிகைட்ஸ், அஸ்காரிஸ் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம், பட் ஆனா அதனுடைய முழுதுனா இரண்டு பேர்னா அஸ்காரிஸ் லுப்ரிகைட்ஸ். நாடா புழுக்கள்னா டீனியா சோலியம். ப்ளீஸ் இதை மனப்பாடம் பண்ணிக்குங்க, ஏன்னா எந்த பெயரை கொடுத்து அதனுடைய இரு பெயர்ல என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
ஓகே, அப்படி கேட்கும்போது நம்ம கரெக்டா அதை எழுதி தெரியணும். மண்புழுக்கு பேரு லாம்பிடோ மார்டி அப்படிங்கறது, அல்லது பெரியோனிக்ஸ் எஸ்கவேட்டர்ஸ், ரெண்டு பேர் இருக்கு. எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை படிங்க. அட்டைனா கிரிடனேரியா கிரானுலேசா, நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அட்டையை பத்தி தான் ஃபுல்லுமே பாக்குறோம். அப்ப அதனுடைய பெயர் என்னன்னா கிரிடனேரியா கிரானுலோசா. கரப்பான் பூச்சிக்கு பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா. நத்தைனா பைலா குளோபோசா, நத்தைக்கு பைலா குளோபோசா அப்படிங்கிற பேரு. நட்சத்திர மீன் ஸ்டார் ஃபிஷ்னா அஸ்ட்ரியஸ் ருபென்ஸ் அப்படிங்கிறது. தவளைக்கு ராணா ஹெக்ஸாடாங்களா. பல்லி, சாதாரணமா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பல்லிக்கு என்ன பேரு அப்படின்னு சொன்னா பொடாசிஸ் மியூராலிசிஸ், பொடாசிஸ் மியூராலிஸ் அப்படிங்கிறது பல்லிக்கு. காக்காக்கு கார், காகம்னா கார்வஸ் பெலண்டஸ். இதுதான் அதனுடைய என்னது, அதனுடைய விலங்கியல் பெயர்கள் ஒவ்வொன்றுக்குமே பெறணும்ல. மயிலுக்கு பாவோ கிறிஸ்டேட்டஸ், நாய்னா கேனஸ் பெமிலியாரிஸ், பூனை பெலிஸ் பெலிஸ், ஒரே மாதிரியா ரெண்டு பேர் தான். புலினா பாந்தரா டைகரிஸ், மனிதன்னா ஹோமோசெபியன்ஸ். அப்ப நம்ம எந்த வகை சார்ந்தவர்கள்னா ஹோமோசெபியன்ஸ் அப்படின்ற ஒரு இருவகை, இததான் நம்ம இருப்போம். சரியா? சோ இதுதான் இருபெயரிட முறை அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங். இத படிச்சுக்கோங்க, கண்டிப்பா இது வரும். இது குழி உடலிகள் பற்றி பார்த்தோம் நம்ம. அடுத்தது இருபக்க சமச்சீர் தட்டை புழுக்கள். இதுதான் நம்ம முதுகுணான் அற்றவை முதுகுணான் உள்ளவை அப்படின்னு சொல்லி நம்ம இத ரெண்டு வகையா நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா. எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, பல செல் கொண்ட இயங்கும் தன்மை உள்ள நீர்வாழ் உயிரிகள் தான். சரியா? முதுகுணான் அற்றவை அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இதுதான் ஃபுல்லுமே முதுகு நான் அற்றவை அப்படிங்கும் போது என்னது, ஃபுல்லுமே எல்லாத்துக்குமே முதுகு நான் இல்லை அப்படின்னாலே தொகுதி துளையுடலிகள். துளையுடலிகளுக்கு கண்டிப்பா முதுகு நான் வந்து பலசல் கொண்டு இயங்கும் தன்மை அற்ற நீர்வாழ் உயிரிகள் எப்படி இருக்கும், செல் அளவிலான கட்டமைப்பு கண்டிப்பா இருக்கும். செல் அளவிலான கட்டமைப்புகள் கண்டிப்பா இதுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது உடல் வந்து என்னது, ஆஸ்டியா அப்படிங்கிற ஒரு வகையில இருக்கு. எண்ணிக்கையற்ற துளை உடலிகள் இதுல இருக்கும். சரிங்களா? ஒவ்வொன்னுக்குமே இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த முதுகுநான் துளையுடலிகள் பாக்குறோம் இல்லையா, இது ஃபுல்லும் இதுதான். எல்லாத்துக்குமே இயங்கும் தன்மையற்ற நீர்வாழ் உயிரி, செல் அளவிலான கட்டமைப்பு இருக்கு, உடல்ல ஆஸ்டியா அப்படிங்கிற எண்ணற்ற துளை. அந்த துளைக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், ஆஸ்டியா அப்படின்னு சொல்லணும். சரியா? ஆஸ்டியாங்கிறது அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த துளைகள் ஒவ்வொன்றுக்குமே இந்த ஓட்டை ஓட்டையா இருக்கும், கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகள், அதுதான் நம்ம ஆஸ்டியான்னு சொல்லுவோம். நிறைய இருக்கும், கணக்கில் அடங்காத துளை இருக்கும். துளை எதுக்கு யூஸ் ஆகிறது அப்படின்னு சொன்னா நீரோட்டம், துளை வழியாக தான் தண்ணியே உள்ள போயிட்டு 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 வருது. எங்க இருக்கக்கூடியது இது எல்லாமே, ஃபுல்லுமே நீர்வாழ் உயிரிகள் தான் இல்லையா. அப்ப தண்ணி உள்ள போயிட்டு போயிட்டு அந்த நீரோட்ட மண்டலத்துல கண்டிப்பா வந்துட்டு இருக்கணும். அதுக்காக தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய துளைகள். இந்த நீரோட்டத்தின் வழியாக தான் என்ன போகுது, ஃபுல்லுமே உணவு எல்லாமே அது உடம்புக்கு போயிட்டு இருக்கு. ஆக்சிஜன் ஃபுல்லுமே அது உடல் முழுவதுமே சுத்தி வந்துட்டு இருக்கு. தண்ணியில இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் ஆகப்பட்டது அது உடம்புல சுத்தி வருது. உடல் சுவர்ல என்ன இருக்கு, ஸ்பிக்யூல்ஸ் ஃபுல்லுமே சொல்லுவாங்க. இந்த ஃபுல்லும் அந்த இடத்துல ஒரு சின்ன 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 முள்ளு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பிக்கூல்ஸ், ஸ்பைக்கூல்ஸ்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லும் போது அப்படி சொல்லுவாங்க, நம்ம தமிழ்ல சொல்லும்போது ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். இந்த ஸ்பிக்யூல்ஸ் அப்படிங்கிறது மேல இருக்கக்கூடிய சின்ன சின்ன முள்ளு போன்ற ஒரு அமைப்பு. எப்படின்னா சட்டகம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், கட்டம் கட்ட கட்டமா அப்படியே இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம சட்டம் அப்படின்னு கரெக்டா சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இது பாலின மற்றும் பாலில்லா முறைகள்ல அதனுடைய ரீப்ரொடக்ஷன், அதனுடைய அடுத்த இனப்பெருக்கத்துக்கு உண்டான ஒரு முயற்சி இருக்கும். இனப்பெருக்கம் செய்யும் இயல்புடையது. எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டீங்க மற்றும் நீர் நிலையில இருந்துட்டு இருக்கும். எல்லாமே தண்ணியில இருக்கக்கூடியதுதான். இந்த மீன்கள் எல்லாமே ஜெல்லி மீன் அப்படின்னு சொல்லுவோம், ஜெல்லி பிஷ். குழியுடலிகள் மற்றும் நீர் வாழ்வன பெரும்பாலும் தண்ணியில கடல் தண்ணியில எல்லாத்துலயுமே இருக்கும். பல செல் கொண்டதுதான்
ஆற சமச்சீர் தான் இதுக்கு இருக்கு. இது என்ன சமச்சீர் கிடையாது, இருபக்க சமச்சீர் கிடையாது, எங்க வெட்டினாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஆற சமச்சீர் மற்றும் திசு அளவிலான கட்டமைப்பு இருக்கும், புற அடுக்கு இருக்கும், அக அடுக்கு ரெண்டே ரெண்டு அடுக்கு கொண்டதுதான். சோ நம்ம இப்ப பார்த்த டிவிஷன்ல அடுத்தடுத்த விலங்குகள் வரும்போது நம்ம பார்த்த அந்த கட்டமைப்பு நிலையில தான் ஒவ்வொன்றுமே வரும். அடுத்தது இவ் அடுக்களுக்கு இடையே மீசோக்னியா அப்படின்னு ஒரு என்ன இருக்கு, ரெண்டு அடுக்கு நடுவுல ஒரு சின்ன கூழ்மம்னா ஒரு திரவம் இருக்கு. அந்த திரவம் என்ன பண்ணும், ஃபுல்லும் ஃபுல் அதுக்கு எதுக்காக அது யூஸ் ஆகுதுன்னு கேட்டா, புற அடுக்கு அக அடுக்கு நடுவுல இருக்கக்கூடியது மீசோக்னியா. மீசோக்னியாங்கிறது உள்ளார சிலன்ட்ரான் அப்படிங்கிற ஒரு வயிற்றுல ஒரு குழி இருக்கு. அந்த குழிக்கு பேர் என்ன, உடற்குழின்னு இருக்கும்னு சொன்னாலயா, உடற்குழியில இருக்கிறதுக்கு பேரு சிலோன்ட்ரினா அப்படிங்கிறது. அது என்ன பண்ணுது, வாய் துவாரத்து மூலமா அதுக்கு உண்டான கனெக்ஷன் வந்து வாயிலிருந்து உணர் நீட்சிகள் பாத்தீங்களா, இந்த இடத்துல இதுதான் இந்த உணர் நீட்சிகள் அப்படிங்கிறது தொங்கிறது. ஃபுல்லுமே வெளிப்புற பகுதியில இருக்கும். என்ன நேச்சர் இருக்கு, கொற்ற நேச்சர் கொண்ட ஒரு விலங்கு தான் இந்த இது, சரிங்களா. சோ இதுதான் குழி உடலிகளினுடைய ஒரு விளக்கம், சரியா. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக், ஒவ்வொரு கட்டமைப்பு நிலை பார்த்தோம் இல்லையா, இது என்ன மாதிரியானது, வகைப்பாட்டின் அடிப்படையில கட்டமைப்பு நிலை சமச்சீர் பார்த்தோம். அடுத்தது புழு கருமூல அடுக்குகள் எப்படி பிரிஞ்சிருக்கு, புற அடுக்கு அக அடுக்குன்னு பிரிக்கிறதுன்னு பார்த்தோம். உடற்குழியின் அடிப்படையில எப்படி எல்லாம் இருக்கு, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலங்குகள் எப்படி இருக்கு, உடற்குழி இல்லாதது பொய்யான உடற்குழி, உண்மையான உடற்குழின்னு பார்த்தோம். அடுத்தது முதுகு நாண் உள்ளது, இரண்டு குழுக்களா பிரிச்சு இன்வெர்டெப்ரேட் வெர்டெப்ரேட் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். நாண் உள்ளது நாண் இல்லாதது அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். அது என்ன, முதுகு நாண் உள்ளவைனா நான் வந்து இல்லாத விலங்குகள், நான் அற்றவை, நான் உள்ளதுன்னா நான் உள்ள விலங்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த இருபெயரிடு முறைனா எப்படி, ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல எழுதக்கூடியது பேரினம், அடுத்தது இருக்கிறது சிற்றினம், மேல இருக்கிறத கேபிட்டல் எழுதணும், இரண்டாவது இருக்கிறத ஸ்மால் எழுதணும், அதுதான் இதனுடைய கான்செப்ட். முதுகு நான் இல்லாததுன்னு சொன்னா துளையுடலிகள், இதற்கு உண்டானது துளையுடலிகள்னா இது உடம்புல ஃபுல்லும் என்ன இருக்கும், அந்த துளையால ஆகப்பட்டிருக்கும், அதனுடைய கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தோம். உடல் வந்து என்னது, ஆஸ்டியா, அந்த துளைக்கு பேரு ஆஸ்டியா. அது நீரோட்டத்தை உள்ள அனுப்பி ஆக்சிஜனேஷனுக்கு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் உடல் முழுதும் அனுப்புறது தான் அதனுடைய ஒர்க். உடல் சுவர்ல ஸ்பிக்யூல்ஸ்ங்கிற ஒரு சின்ன சின்ன முள் இருக்கு, இதற்கு சட்டக அமைப்பு இருக்கு. பாலின மற்றும் பாலின முறையில வந்து அந்த இனப்பெருக்க முறை நடைபெறும். அடுத்தது குழியுடலிகள்னா என்னன்னு பார்த்தோம், நீர்ல வாழ்கிறது தான் இது. பல செல் ஆற சமச்சீர் கொண்டது, அக அடுக்கு புற அடுக்குன்னு ரெண்டு அடுக்கு இதுக்கு கண்டிப்பா இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது என்னது, மீசோக்னியா அப்படிங்கிற கூழ்மம் இருக்கு, அதுக்கு நடுவுல சிலண்டராங்கிற வயிற்று குழி இருக்கு, வாயிலிருந்து அந்த சிலண்டராக்கு உண்டான கனெக்ஷன் இருக்கு. என்ன பண்ணுது, கொட்டும் தன்மையுடைய ஒரு விலங்கு அப்படிங்கிறது தான். பல குழியுடலிகள் பல்லுருவ அமைப்பை ஒரு ஒரே தொகுதியை சார்ந்த வெவ்வேறு உயிரினங்கள் அமைப்பும் அந்த மாதிரி பணியில மாற்றத்துக்கு இருக்கும், சரியா. சோ இதுக்கு உண்டான பிக்சர்ஸ நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன், பாருங்க. சோ இதுதான் இப்ப நம்ம பார்த்த குழி உடலினுடைய பிக்சர், கரெக்டா தெரியுதுங்களா. குழி உடலி அப்படிங்கிறது இதுதான், நம்ம என்னது தனியில இருந்து தனித்தனி தனித்தனியான நீட்சிகள் போன்று இதுல தொங்குதான். இதுதான் நம்ம பார்த்த இந்த கடைசியா பார்த்த சிலேண்டரேட்டா அல்லது நிடேரியாங்கிற குழி உடலியல், சரியா. இதுதான் இதனுடைய தகவமைப்பு ஸ்ட்ரக்சர், தண்ணியில மிதக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. நெக்ஸ்ட் இதுதான் ஃபைலம் புரோஃபேரா. நம்ம பார்த்தது என்னது, இதுக்கு முன்னாடி பார்த்த முதுகு நாண் இல்லாத துளையுடலிகள்னு பார்த்தோம்ல, மேல இதுதான் தண்ணியில மிதக்கிற மாதிரி உடம்புக்குள்ள இதுல துளை ஓட்ட ஓட்ட ஓட்டையா இருக்கு பாத்தீங்களா, ஸ்பிக்யூல்ஸ் அப்படிங்கிற பார்ட்டு இதுதான். போர்னா உள்ள இருக்கக்கூடிய துளை, போர்ங்கிறது இதுதான் துளைங்கிறது ஃபுல்லுமே, சரி. இதுதான் இதனுடைய அமைப்பு, இதான் பேரு ஃபைலம் புரோஃபேரியா அப்படிங்கிறது என்னது, துளையுடலுக்கு உண்டான பொரிஃபெரா அப்படின்னு சொல்லுவோம், அந்த விலங்குக்குண்டான உடல் அமைப்பு. புரியுதா இப்போ, இதுதான் இந்த சென்ட்ரல் காவிட்டினா உள்ள இருக்கக்கூடியது, உள்ளுக்குள்ளார ஃபுல்லா என்ன இருக்கும், துளை துளையா இருக்கும், உள்ள தண்ணி ஆகப்பட்டது போயிட்டு வந்து வாட்டர் ஃபுளோர்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, தண்ணி போயிட்டு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இதுதான். அப்பதான் உள்ள வந்து என்னது, சுவாசத்திற்கு உண்டான ஆக்சிஜனேஷன் அந்த இது நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இதுதான் நம்ம பார்த்த என்னது, இரு சமச்சீர் ஆரப்பக சமச்சீர்ங்கிறது. இந்த ஸ்டார் பிஷ கட் பண்ணும் போது என்ன ஆகும், ஆர சமச்சீர்னா
எந்த பக்கம் எதை கட் பண்ணாலும் ஒரே மாதிரியான வடிவம் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம கட் பண்ணும் போது இருபக்க சமச்சீர் ரெண்டுமே கரெக்டா இதுல பிரியக்கூடிய ஒரு அமைப்பா தான் இது இருக்கு. ஓகேயா? சோ இன்னைக்கு பார்த்த லெசன்ல ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க, படிச்சு பாருங்க, கண்டிப்பா நமக்கு புரியும். அப்படி புரியல அப்படின்னு சொன்னா திருப்பியும் கேளுங்க, நான் உங்களுக்கு திருப்பியும் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா ஆர் அதர்வைஸ் நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணும் போதே புரியும். நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்றேன். சின்ன ஒரு ஸ்டோரி. ஒரு இடத்துல வந்து ஒரு கிளியாகப்பட்டது ஒரு ராணி வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெட் அனிமல் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கிளிய வச்சு. இது ஒரு சின்ன ஒரு ஆன்மீக கதை தான். கடவுளுடைய நமக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விதியானது யாராலையும் மாத்த முடியாது. சோ அதை நம்ம என்னைக்கும் வாழணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பா அது வந்து நம்ம அந்த நாள் வரைக்கும் என்னைக்கும் இருக்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயங்கள். அந்த கிளி வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு போயிடுது. அந்த இளவரசி வந்து ரொம்ப ஆசையா வளர்த்துட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பாட்ட போய் ராஜாட்ட கேக்குறாங்க, இல்ல இது என்னுடைய இன்னும் கொஞ்சம் என்னுடைய லைஃப் பீரியட கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி கேக்குறாங்க. உடனே கடவுள்கிட்ட போய் முறையிடுறாரு. ஃபர்ஸ்ட் பண்றது இறைவன் படைக்கும் கடவுளான பிரம்மாட்ட போய் கேக்குறாரு. பிரம்மா சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு படைக்க மட்டும்தான்ப்பா தெரியும், சரிங்களா, இதை நீ வந்து என்ன பண்ணணும்னா நீங்க பாதுகாக்கிற கிருஷ்ணர்கிட்ட போய் கேளுங்க, காக்கும் கடவுள்னு பெருமாள்கிட்ட போய் கேக்குறாங்க. காக்கறதுக்கு மட்டும்தான்ப்பா, நான் லைஃப் பீரியட் முடியறது நான் இல்ல சிவன் தான் அப்படின்றாரு. என்னது ஆக்கல், என்னது காத்தல், அழித்தல் அப்படிங்கிற ஒரு டியூட்டியை பார்த்துட்டு இருக்கிற சிவன்கிட்ட போய் கேக்குறாரு. சிவன் வந்து, நான் என் ஒர்க்கை கீழே இருக்கவங்க கிட்ட பிரிச்சு கொடுத்துருவேன்ப்பா, எனக்கு இது தெரியாது, என்னன்னு சொல்றேனோ அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. உடனே அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் இன்சார்ஜர் யம தர்மன், அவர்கிட்ட போய் நீங்க சொல்லிடுங்க அப்படின்றாரு. எல்லாருமே நான் ஒருத்தர் சரி எல்லாருமே போவோம் சொல்லி பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் யமலோகம் போயிட்டு யம தர்மராஜாட்ட போய் கேக்குறாங்க. இந்த மாதிரி இந்த கிளிக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழற மாதிரி கொடுக்கணுமேப்பா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவர் சொல்றாரு, இது எல்லாமே முன்னாடி வாழ்க்கையில நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள், அதனால யாராலும் எதுவும் மாத்த முடியாது. அது அதுக்குன்னு அந்த இடத்துல என்ன இருக்கும் டிசைட் பண்ணி அதை மாத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இலையில எப்படி மரத்துல இலை தானா கீழே விடறதோ அதே போல இங்கேயும் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த இது அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேப்பர்ல எழுதி வச்ச பேப்பர் கீழே விழுந்துரும். விழுந்துருது அப்படின்னு சொன்னா அதனுடைய லைஃப் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க இருக்கிற ஒரு பேப்பரானது கீழே விழுந்துருது. உடனே அதை போய் படிச்சு பாக்குறாங்க, இந்த உயிரினம் இன்னைக்கு இந்த மாதிரி மேல வருது, உயிர் இழக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. அதுலயே போட்டிருக்கு எப்போ எந்த இடத்துல கடவுள் என்ன சொல்ல வரோம்னா, பூமியில பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில என்னைக்குமே நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள், ரொம்ப பெரிய விஷயம் யோசிக்காத. எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஷார்ட் பீரியட்ல கோபம், போட்டி, குரோதம், பொறாம எதுவுமே வேண்டாம். தயவு செய்து எல்லா இடத்துலயுமே சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்போட பழகுங்க. உலக அளவுல எல்லாரையுமே நட்போட பாத்தீங்கன்னாலே மனசு சந்தோஷமா இருக்கும். எனக்கு பிடிக்காதவங்களை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மனசுல ஒரு குரோதம் வரும், கோபம் வரும். அதனால யாரையும் எதிரியா கன்சிடர் பண்ணவே பண்ணாத. யாருக்கு என்னைக்கு லைஃப் முடியறது, என்ன இயற்கை சீற்றமா, எதுவுமே தெரியாது. பிறப்பும் இறப்பும் நம்ம கையில கிடையாது. கொடுத்த நல்ல வாழ்க்கைய அமைதியா சந்தோஷமா நம்ம வாழ்ந்ததற்குண்டான அடையாளமா நம்ம விட்டுட்டு போகணும். அதனால இன்னைக்கு கொடுத்து இன்னைக்கு சந்தோஷமா நம்ம பொழுத கழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருமே காலையில எழுந்துருங்க, நாலு பேருக்கு உதவி செய்யணும், இனிமையா பேசணும் அப்படின்னு நினைச்சு, யார் மனசையும் புண்படுத்தாம பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சு சேவ் பண்ணி செய்யுங்க. எல்லாருக்குமே எல்லா நாளும் இனிமையா அப்ப அமையும். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.